மறைந்த இயக்குனர் கே வி ஆனந்துடைய இயக்கத்தில் கடந்த 2009 வருஷம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச படம் தாங்க அயன். இந்த படத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா தாறுமாறாக நடிச்சிருப்பார். சூர்யாவுக்கு ஜோடியாக தமன்னா நடிச்சிருந்தாங்க. மேலும் இந்த படத்தில் ஜெகன் பிரபு, ஆகாஷ்தீப், கருணாஸ், பொன்வண்ணன், பிரபுன்னு பல பிரபலங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற இந்த படம் இன்றைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா சூர்யாவோட கரியரில் முக்கியமான டாப் 10 திரைப்படங்களில் ஒன்றா தாங்க இருக்குது. அயன் படத்தோட வெற்றிக்கு இன்னொரு காரணம் இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த வில்லன் கதாபாத்திரம்தான். ஆகாஷ்தீப் நடிச்சிருந்த அந்த கதாபாத்திரத்தில் முதல்ல நடிக்க இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலங்கள் சீரியலில் ஆதி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்த அஜய் கபூர் தாங்க. சமீபத்தில் அஜய் கபூர் கொடுத்த பேட்டி ஒன்றில் தான் இதை பற்றி தெரிவிச்சிருந்தார். கே வி ஆனந்துடைய தந்தை அயன் படத்தில் நடிக்க நம்ம அஜய் கபூரை தாங்க பரிந்துரை பண்ணியிருக்காரு. அப்போ கோலங்கள் சீரியலில் அஜய் கபூர் பிஸியாக நடிச்சிட்டு இருந்ததால் டேட் கொடுக்க முடியாத காரணத்தால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சுன்ட்டு அஜய் கபூர் தெரிவிச்சிருந்தார். சொல்லப்போனால் அஜய் கபூரும் ஒரு தாறுமாறான ஒரு நடிகர் தாங்க. கோலங்கள் சீரியல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அஜய் கபூருக்கும் அயன் படத்தில் கமலேஷ் கேரக்டரில் நடித்தவருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ரெண்டு பேருடைய பாடி லாங்குவேஜுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட பேச்சாகட்டும் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அப்படியே ஜெராக்ஸ் அடித்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேர்த்தில் யார் நடிச்சிருந்தாலுமே அந்த கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி கதாபாத்திரமாக தான் அமைஞ்சிருக்கும்.